நம்ம அகம்த்தை பொறுத்தளவில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. சைக்கலாஜிக்கலாக நம்மளை ஃப்ரீயாக விட்டுட்டா போதும், எந்த வேலையுமே கிடையாதுங்கிற மாதிரி பார்த்தோம். நம்ம செயலளவில் நம்ம ஏதாவது செய்யணும்னா நம்ம செய்யத்தான் செய்யணும். அதுக்கு நம்ம மனசை கூட பயன்படுத்திக்கலாம். மனசை சரி பண்ணி மனசை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்க்குறோம். மனோலயம், மனோநாசம் நீட்டு சொல்லி ஒரு வார்த்தை, இது ஆன்மீகத்தில் இந்த வார்த்தைகள் உண்டு. இப்போ சாதாரணமாக பேச்சு வழக்கில் அது கிடையாது. மனோலயம் மனோநாசங்கிறது ஒரு ஆன்மீக ஒரு பாஷையில் உள்ளக்கூடிய ஒரு ஒரு டெக்னிக்கல் வேர்டு. அது இந்த மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மனோலயம்னா என்ன, இப்போ உதாரணமாக இப்போ நான் வந்து இதை ஏதோ விஷயத்தை சொல்கிறேன், சொல்லும் பொழுது என்னென்னு சொன்னால் என்னுடைய மனசை வந்து நான் எதை பேசுகிறேனோ அது சம்மந்தமான சிந்தனை, அது சம்மந்தமான எண்ணங்கள் இதெல்லாத்தையும் வச்சு குவித்து நான் ஒரு இது பண்ணி நான் ஒரு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்கள் மனசை வந்து நான் என்ன பேசுகிறேனோ அது சம்மந்தமாக நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிக்கிறீங்க, கவனித்து உங்கள் மனசை வந்து அதில் நீங்கள் இணைக்கிறீங்க. இப்படி நாம் வந்து நம்ம மனசை வந்து எதில் இணைக்கிறோமோ அப்படி இணைக்கிறதுக்கு பேர் லயம்னு சொல்கிறது. நம்ம மனசை இணைக்கிறதுனால அது மனோலயம். நம்ம எதில் நம்ம மனசை இணைக்கிறோமோ அந்த இதை வந்து மனோலயம்னு சொல்கிறோம். அதுபோக இப்போ உதாரணமாக எனக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன், வருத்தமாக இருக்கிறேன் எல்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த மகிழ்ச்சிங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் அதுவுமே ஒரு மனோலயம்தான். அது நம்ம மனசை கொண்டு நாமளாக இணைக்கிறது இல்லை, அது இயற்கையாகவே மனசில் வந்து சில அனுபவங்கள் நமக்கு ஏற்படுது. மகிழ்ச்சிங்கிற அனுபவம் ஏற்படுது, பயங்கிற அனுபவம் ஏற்படுது, வருத்தங்கிற அனுபவம் ஏற்படுது. இது வந்து நாமளாக கொண்டு மனசை கொண்டு அதில் இணைக்கிறது இல்லை, அது இயற்கையாகவே எங்கேயோ ஒரு வகையில் ஒரு இணைப்பு ஏற்பட்டு நமக்கு சில அனுபவம் மன அனுபவங்கள் ஏற்படுது. அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய மன அனுபவங்கள் அனைத்துமே மனோலயம்னுட்டு பேர். இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு நேரங்களும் ஒரு சிந்தனை வருது, ஒரு தாட் வருது. இந்த தாட் வந்து மனோலயமாக பார்த்தோன்னா அதுவும் ஒரு மனோலயம்தான். ஒவ்வொரு தாட்டுமே ஒரு மனோலயம்தான். நமக்கு ஏற்படக்கூடிய எமோஷன் அத்தனையுமே மனோலயம்தான். இப்போ நாம் வந்து நல்ல இரவில் வந்து தூங்கிடுறோம், தாட்டு கூட கிடையாது, நல்ல தூக்கம் தூங்கிடுறோம். இந்த தூக்கம் கூட ஒரு மனோலயம்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த மனது வந்து பல வடிவெடுக்குது. அது என்ன வடிவெடுத்தாலும் அதுக்கு பேரும் மனோலயம். அது வந்து நமக்கு இப்போ பேசுகிறதுக்காக ஒரு வடிவெடுக்குது, பிற நாம் வந்து நீங்கள் கேட்குறதுக்காக ஒரு வடிவெடுத்து அதை கேட்குறீங்க. இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு கணந்தோறும் நமக்கு சிந்தனைகள் வருது, அது ஒரு மனோலயம். பிற சிந்தனை கலைஞ்சு வேறு ஏதாவது சிந்தனை வருது. இப்படி ஒவ்வொரு கணந்தோறும் மனசு வந்து ஏதாவது ஒரு வடிவெடுத்துக்கிடுது. சொல்லப்போனான்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு மரம் உங்களுக்கு முன்னால் நிற்குது, அதை மரத்தை பார்த்து நீங்கள் மரம்னுட்டு புரிஞ்சுக்கிடுறீங்க. இப்படி மரம்னுட்டு புரிஞ்சுக்கிடுறதே உங்கள் மனசே வந்து அந்த மரமாக கொஞ்சம் ஒரு வினாடி மாறிக்கிடுது, மாறிக்கிட்டு ஒரு வடிவெடுத்துறது. அப்போ அதுவே என்னென்னு சொன்னால், மரமாக மாறி தான் வந்து நீங்கள் மரம்னுட்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்றீங்க. அப்போ ஒவ்வொரு கணத்துக்கு கணம் வந்து மனசு வந்து ஏதாவது ஒரு வடிவத்தை எடுத்து எடுத்து மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு வடிவத்தை எடுத்துக்கிட்டே இருக்குது. அது ஒரே வடிவத்தில் நிற்கிறது இல்லை, ஏதாவது ஒரு வடிவம் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி வடிவத்தை எடுக்கிறதுக்கு பேர் மனோலயம்னுட்டு பேர். அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா அனுபவங்களுமே, ஒரு அறிவுபூர்வமான சிந்தனைகள், செயல்கள், மனோரீதியான எல்லா செயல்களுமே, எல்லா அனுபவங்களுமே அது மனோலயம்னுட்டு அதுக்கு பேர். இப்போ இதை வந்து நம்ம இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தாப்பில் என்னென்னு சொன்னால், மனோநாசம்னுட்டு அடுத்தாப்பில் ஒரு டெர்மினாலஜி ஒன்று நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மனோநாசம்னு சொல்லி சொன்னால், சிலவங்க என்ன பண்ணிடுறாங்க, நோ மைண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லி அப்படி ஒன்றா டிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. அது நமக்கு ஏற்படக்கூடிய மனோலயம் எல்லாமே தோன்றின லயம் வந்து மறைஞ்சிடும். தோன்றின லயம் மறைஞ்சால் தான் புதுசாக இன்னொரு லயம் உருவாக முடியும். அப்போ புது லயம் உருவாகிறதுக்கு பழைய லயம் நம்மளை விட்டு போயிடணும்.
அப்போ அந்த வந்த லயம் எல்லாமே கலைஞ்சி போகிறதுக்கு பேர் மனோநாசம் அல்லது மனோலய நாசம்னு சொல்லி சொல்கிறது. இப்போ ரெண்டுமே சேர்ந்து ஒன் பை ஒன்னாக வந்தால் தான் ஒரு மனசு வந்து ஒரு ஆரோக்கியமான நிலை. இப்போ நம்ம மனசில் வந்து உதாரணமாக ஒரு மகிழ்ச்சி வருது, அந்த மகிழ்ச்சி வந்து கூட கொஞ்சம் நேரம் நீடித்தா பரவாயில்லையேங்கிற எண்ணம் வருது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு வருத்தமோ பயமோ வந்துன்னு சொன்னால் இது சீக்கிரம் நம்மளோட போனால் பரவாயில்லையான்ட்டு வருது. ஆனால் உண்மையிலே என்னென்னு சொன்னால் அது என் நல்ல உணர்வாக இருந்தாலும் சரி மோசமான உணர்வாக இருந்தாலும் சரி வந்ததெல்லாம் வந்த முன்னாடியே மறைகிறது தான் அது இயற்கையானது, அதுதான் ஆரோக்கியமானதும் கூட. அதனால் ஏதாவது வந்து அப்படி தேங்கி நின்றுதுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு இயற்கைக்கு விரோதமான தன்மை எடுத்துருது. இப்போ நிறைய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த மனோலயம் வந்து உள்ளே கலைஞ்சி கலைஞ்சி மனோ நாசமாக மாறாதபடி உள்ளேயே வந்து ஒரு சுழல் மாதிரி ஃபார்ம் ஆகுறதுனால தான் நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அப்போ எல்லாமே இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மனசு வந்து ஒரு ஆறாக ஓடணும் லிப்ரேட்டடாக ஓடணும்னு நம்ம சொல்லும் பொழுது அது வந்து இந்த மனோலய நாசம் அல்லது மனோநாசத்தை தான் அதை மீன் பண்ணுது. அப்போ நம்ம மைண்டு வந்து எப்போவுமே வந்து மனோலயமும் ஏற்படணும் மனோநாசமும் ஏற்படணும் ரெண்டும் ஒன் பை ஒன்னாக பின்பற்றி வந்தால் தான் அது ஒரு ஆரோக்கியமான மனநிலை. சப்போஸ் வந்து மனோநாசம் மட்டும் போதும் மனோலயமே வேண்டியதில்லைனாலும் சரியில்லை, ஏன்னா மனோலயத்தின் மூலமாக தான் நம்ம எல்லா செயல்களையுமே செய்ய முடியும். இப்போ நீங்கள் திங்க் பண்ணுறது மனோலயம்தான், நீங்கள் வந்து ஒரு அறிவுபூர்வமாக ஒன்றை யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் மனோலயம்தான், அதை நீங்கள் செயல்படுத்துறது எல்லாமே மனோலயம்தான். மனோலயத்தை வச்சு தான் நம்ம எல்லா செயல்களுமே செய்ய முடியும். ஆனால் மனோலயம் வந்து அவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்குங்கிறதுக்காக அந்த மனோலயம் அப்படியே இருக்கணும் ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்போ அந்த மனோலயம் வரணும் ஒரு லிக்விட் மாதிரி அது வந்து ஃப்ளோ ஆகிட்டு போயிடணும். அப்படி ஃப்ளோ ஆகிறத வந்து மனோலய நாசம்னு சொல்லி சொல்கிறோம் அல்லது மனோநாசம்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டுமே சேர்ந்தால் ஒரு தன்மையில் நமக்கு இருக்கணும். இப்போ நம்ம வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம் ஞானம்னு சொல்கிறோம், ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டார்னு சொல்கிறோம், இது வந்து மனோலயமா மனோநாசமா சொல்லுங்க பாப்போம். ரெண்டு எண்ணமும் சேர்ந்துதான் சரி சேனல் சரி வேற யாராவது அவர் சொன்னதான் மனோலயம் அதன் பின் மனோநாசம் ஞானம் வந்து மனோலயமா மனோலயம் எடுக்குது அதே டைம்ல மனோநாசமும் ஆகுது, அடுத்த லயம் எடுக்குது நாசம் ஆகுது. சரி வேற அடுத்தது வேற யாராவது மனோநாசம் மனோநாசம் ரெண்டும் சேர்ந்தது தான் ஞானம் ரெண்டும் சேர்ந்தது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானங்கிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் புரிஞ்சுக்கிடுறது தான், நீங்கள் அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிடுறது மட்டும்தான் ஞானமே ஒழிய அந்த ஞானங்கிறது ஒரு அனுபவமே கிடையாது. எல்லா அனுபவம் ஒரு அனு இப்போ ஒரு மனோலயங்கிறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையான அனுபவத்தோடு சம்மந்தப்பட்டது. அதனால் என்னென்னு சொல்லிங்கன்னா இப்போ இது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து அது முழுக்க முழுக்க மனோலயம் மட்டும்தான். இப்போ மனோலயத்தினால தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது, மனோலயத்தினால தான் ஞானமே ஏற்படுது. அப்போ ஞானமும் மனோலயமும் ஒன்று. இப்போ மனோநாசம்னு சொல்கிறோம், அப்போ அது எதை மீன் பண்ணுது? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம லிபரேஷன்னு பார்க்குறோம் அண்டர்ஸ்டாண்டிங்னு பார்க்குறோம், ஒன்று வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஞானம்னு பார்க்குறோம், என்ன லிபரேஷன்னு பார்க்குறோம். இப்போ வந்து இந்த மனோநாசங்கிறது எதை மீன் பண்ணுது? அதான் அது வந்து மனோலயம் இல்லாத மனோநாசம் கரெக்டு ஐயா. மனோலயம்ங்கிறது ஞானம், மனோலய நாசம்ங்கிறது விடுதலை. விடுதலை அதான், இதுதான் கரெக்ட். அதான் அப்படின்னு சொன்னால்
அந்த மனசு வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிறது வந்து ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்குது. அப்படி இந்த ஃப்ளோ ஆகி போகிறதுங்கிறது மனோலய நாசம், அதுதான் வந்து லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறோம். லிபரேஷன் தான் வந்து அந்த மனோலய நாசத்தை குறிக்குது. இப்போ இந்த ஞானங்கிறது மனோலயத்தோடு சேர்ந்தது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் தான் நம்ம லயத்தில் இருக்கிறோமா, அந்த லயம் கலையுதாங்கிறத நம்ம கொஞ்சம் செக்கப் பண்ணிக்கலாம். அப்போ நாம் வந்து எந்த லயத்தில் மாற்றுறதுமே அதுக்காக தேவைதான், எல்லா அனுபவமே தேவைதான், எல்லா விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவைதான். ஆனால் என்னென்னு சொன்னால் அதில் வந்து நம்ம லாக் ஆகிடக்கூடாது. இப்போ உதாரணமாக இப்போ நமக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு செய்தியை நம்ம படிக்கிறோம், அது நம்ம மெமரியில் ரெக்கார்ட் ஆயிடுது. இப்போ அந்த ரெக்கார்டான மெமரி வந்து அந்த அங்கே தங்கியிருக்கணுமா, அதுவும் போயிடணுமா? முக்கியமான செய்தி, முக்கியமில்லாத செய்தியெல்லாம் இப்போ தங்கக்கூடாதா? தங்குது. இல்லை நான் இப்போ நீங்கள் அதை மறந்துடுங்க, மனோலயத்தை மறந்துடுங்க. மெமரி, இப்போ நம்ம மனோலயங்கிறது ஏற்பட்ட மனோலயம்லாம் நம்மளை விட்டு போயிடணும்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம மெமரியில் ரெக்கார்ட் ஆயிடுது. அந்த ரெக்கார்டிங் வந்து அங்கே இருக்கணுமா, அதுவும் ஃப்ளோ ஆகி போயிடணுமா? இல்லை, ரெக்கார்டிங் ஃபுல்லாக இருந்துகிட்டே தான் இருக்கும், நம்ம அதை வேணுங்கிறத எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. அதான், ரெக்கார்டிங் ஃப்ளோ ஆகணுமா இருக்கணுமா? இருக்கணும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால், மனோலயங்களெல்லாம் கலையணும்னு பார்த்தோம், எல்லாமே மாறி போயிடணும், இருக்க எதுவுமே தங்கக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு அனுபவம் ஏற்படுதுன்னா அந்த அனுபவம் நம்மளை விட்டு போயிடணும். ஒரு அப்படி எல்லா அனுபவங்களும் நம்மளை விட்டு போகிறது தான் மனோலய நாசம், அதுதான் லிபரேஷன் ஆகணும்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு மெமரியில் ரெக்கார்ட் ஆகிறது லிபரேட் ஆகி போயிடணுமா நம்மளை விட்டுன்னு கேட்குறேன். இல்லை, இருக்கணும். இருக்கணும், இருக்கணும். சரி, வேறு ஏதோ சரி இருந்தால் தானங்கய்யா நம்ம பின்னால் அதை யூஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தப்பான எக்ஸ்பீரியன்ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸோ அடுத்த தடவை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ரெக்கார்ட் நம்மகிட்ட இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். ஐயா, அந்த எண்ணங்கள் சொன்னால் வந்து என்ன சொல்கிறது, ஃப்ளோன்னு சொல்கிறத விட அதை வந்து சுழற்சின்னு சொல்லலாம். போயிட்டே இருக்கிறது, சுழற்சியில் இருந்தா நான் எப்ப வேணா அது ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டி அது அப்படியே ஸ்லோல விட்டுலாம், ஃப்ளோல விட்டுலாம். ஆமா, இல்ல, சுழற்சிங்கிறது வேற, ஃப்ளோங்கிறது வேற. இப்போ நீங்க வந்து அதாவது நீங்கள் திருப்பி திருப்பி ஒரே அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருந்துன்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் பயத்தில் இருக்கிறாரு, பயம் வரவிட்டு போகலன்னு சொன்னால் பயம் அங்கே சுழந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். மெமரி வந்து சுழல் இருக்குதுன்னு அர்த்தம், மெமரி வந்து சுழலில் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நினைவு, நீங்கள் ஒரு ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னாருன்னு சொன்னால் அது அங்கே சுழந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அது எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ராட்டிக்காக ரெக்கார்டாக ஆயிடுது. நம்ம தேவைன்னா நம்ம அதை நினைவு பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம ஃப்ளோங்கிறது வந்து அந்த மெமரியை குறிக்கலை. அந்த மெமரியில் உள்ளதெல்லாம் ரெக்கார்டில் இருக்கத்தான் செய்யணும், அது வந்து இது கிடையாது. நம்ம மெமரியிலேருந்து வெளியே வர்றது, இப்போ ஒரு நினைவுக்கு வருதுன்னு சொன்னால் அந்த நினைவிலேயே திருப்பி திருப்பி அந்த தாட்டே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கணும், அந்த தாட்டிலே இருக்கணுங்கிறது இல்லை. வெளிப்பட்டது எல்லாமே, வெளிப்பட்ட அனுபவங்கள் எல்லாமே, தோன்றின அனுபவங்கள்லாம் அப்படி மறைஞ்சு போயிட்டே இருக்கணும். எந்த அனுபவத்துலேயுமே மாட்டி அதிலேயே லயமாயிட்டிருக்கக்கூடாது. அப்படி ஒரே இடத்துல லயமாகிறது தான் வந்து அதுதான் வந்து அது நம்ம ஒரு மன அழுத்தத்தை கிரியேட் பண்ணிடும். இப்போ அதனால் வந்து என்ன, எல்லாருமே எல்லா அனுபவங்களுமே ஒரு நேச்சுரல் ஃப்ளோ மாதிரி போயிட்டுதுன்னு சொன்னால் நம்ம மனசே வந்து லைட்டாக மாறிடும், மென்மையாக மாறிடும். அப்போ இது வந்து அந்த மனோலயம் ஏற்படுறது மனோலய நாசமாக மாறிக்கிடணும். அது வந்து அந்த லயம் காலி பண்ணி போயிட்டே இருக்கணும். இப்போ அதுக்காக மெமரியும் நம்மளை விட்டு போயிடணும்னு அவசியம் இல்லை, மெமரி நமக்கு இருக்க தான் செய்யணும். மெமரி நம்ம தேவைப்பட்டால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுறோம். மனோலாசம் சம்பந்தமான கேள்வி கேளுங்க. அது வந்து மறதி வருது இல்லை, அதில் எப்படிங்க ஒரு காரியத்தை நினைக்கிறோம், திடீர் அது நாளைக்கு செய்யணும் நினைக்கிறோம், மறந்துடுறோம், அது எப்படி இதாகுது? என்ன சொல்கிறாரு, அவர் என்ன கேட்குறாரு, மறதி எப்படி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க, மறதி எதனால் வருது? இல்லை, இப்போ மறதிங்கிறது வந்து உங்களுக்கு நினைவுக்கு வராமல் போயிடுது. நினைவுக்கு வராமல் போயிட்டுன்னு சொன்னால் லயமே அங்கே ஏற்படலைன்னு அர்த்தம். லயமே ஏன் ஏற்படலைன்னு கேட்க முடியாது, லயம் ஏற்பட்டது வந்து மறையுது, மறைஞ்சிடணும், அவ்வளோதான். அதனால் வந்து சிலதெல்லாம் மறந்து போயிரு. இப்போ காரணம் என்னென்னு சொன்னால், மறதி ஏற்படுறது காரணம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஒன்று.
இல்லைன்னா நீங்கள் வேறு இதிலேயே எங்கேஜ்மெண்ட் ஆயிடுவீங்க. வேறு இதிலேயே எங்கேஜ்மெண்ட் ஆகும் பொழுது உங்கள் கவனம்லாம் அதிலேயே மற்றதுலேயே ஏதாவது போகும் பொழுது இந்த விஷயத்தை நீங்கள் விட்டுருவீங்க. அப்படி ஏதோ ஒரு டைவர்ஷன் ஏற்படுறது, அந்த டைவர்ஷன் ஏற்படுறதுனால தான் மறதி ஏற்படுது. இல்லைன்னா அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் டைவர்ஷன் இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான நேரத்தில் அது நினைவுக்கு வந்துடும். அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு ஆர்டினரி மேட்டராக இருந்துன்னு சொன்னால் உங்கள் டைவர்ஷன் இருந்துன்னு சொன்னால் அதில் டைவர்ஷனில் மனசு போயிடும். டைவர்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு அந்த மறதி அதிகமாக ஏற்படாது. சிலவங்களுக்கு வந்து ஒரு வயசு காலத்தில் எல்லாருக்குமே மறதி ஏற்படத்தான் செய்யும். ரெண்டாவது என்னென்னு சொன்னால் மறதியும் நல்லது தானே. நீங்கள் மறதியை சிலதெல்லாம் அப்படியே நினைவிலேயே வச்சுக்கிட்டே இருந்துன்னு சொன்னால் அதுவுமே உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் ஓரளவு ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் நினைவில் இருக்கிறது, கொஞ்சம் மேல் பரப்பில் இருக்கிறதுங்கிறது அவசியம். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும்தான் அதை தேடி எடுத்து மெமரியிலேருந்து கொண்டு வரணுங்கிற மாதிரி கொஞ்சம் அடிமட்ட லேயருக்கு போகிறது தான் நல்லது. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? மறதிங்கிறதுலையே விதிவிலக்க அல்சைமர் நோயின்னு சொல்கிறாங்க இல்லையா, சாப்பிட்டதை மறந்துடுறாங்க, சொந்தக்காரங்களை மறந்துடுறாங்க, தான் பெற்று வளர்த்த பிள்ளைகளை மறந்துடுறாங்க, அது அந்த மறதி வந்து இதோடு சேர்ந்ததா இல்லை அதுக்குண்டான? இல்லைம்மா, அதாவது வந்து வேணுன்னே புறக்கணிக்கிறது, அது புறக்கணிக்கிறது வேற மறக்கிறதுங்கிறது வேற. அது வேண்டானிடம் விடுறது வந்து புறக்கணித்தல், அது மறதி கிடையாது. மெமரியிலே வந்து ஷார்ட் டேர்ம் இருக்கு, லாங் டேர்ம் இருக்கு. சின்ன வயசுல ஏதோ ஒரு அனுபவம் நம்ம நடந்திருக்கோம், பட் அது வந்து சாரம் வரைக்கும் மறக்காம இருப்போம். அதே மாதிரி சின்ன வயசுல ஒரு அனுபவம் நடந்திருக்கும், அப்பவே மறந்துருப்போம், அது இப்போ ஞாபகப்படுத்தி பார்க்கணும் கூட ஞாபகத்துக்கு வர்றதில்லை. அதாவது அது மெமரியுடைய ரெக்கார்டிங்கை பொறுத்தது. சிலது வந்து நீங்கள் வந்து எதுக்கும் அதுக்கு உரையான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ரொம்ப ரசிச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு உங்களை விட்டு போகாது. இப்போ நீங்கள் சின்ன வயசில் கொஞ்சம் விவரமே இல்லாத வயசில் நீங்கள் சிலதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அது கூட உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் மறக்காமல் அப்படியே இருக்கும். சிலது நீங்கள் இப்போ நேற்று பார்த்துருப்பீங்க, இன்றைக்கு மறந்து போயிடும். அதே மாதிரி சின்ன வயசில் எத்தனையோ இதுகள் மறந்து போகிறது நிறையா இருக்கும். அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஏன்னா சின்ன வயசில் வந்து அப்போ அவங்க ரொம்ப க்யூரியாசிட்டி உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லாம் புதுசு புதுசாக உங்களுக்கு இன்வைட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களை ஆர்வத்தை தூண்டுற மாதிரி எது இருந்தாலும் உங்களுக்கு அப்படி ரெக்கார்டிங்கில் ஆயிரும். பிறகு அதுக்கப்புறம் இங்கே நிறைய டம்ப் ஆயிரும். பிறகு எதையாவது தேவைப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவீங்க, தேவையில்லாததெல்லாம் உங்களுக்கே அதை விட்டு போயிடும். இப்படி போகிறது தான் நல்லதும் கூடாது. போகிறோம். தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு சொல்லி ஒரு டாபிக். இப்போ இது வந்து நம்ம தற்செயலாக நம்ம இந்த ஒரு இதை நம்ம கான்செப்டை பேஸ் பண்ணி அமைக்கப்பட்டது தான் இது. நம்ம வந்து தற்செயலாக ஒருத்தருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்காக நாமளாக அந்த வேர்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டோம், தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத. இப்போ இதனால் இந்த ஒரு கான்செப்ட் தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சதுனால நிறைய ஒரு பல லட்சம் பேர் இதனால் பலன் பெற்றுருக்குறாங்க. ஏன்னா நிறைய நம்மகிட்ட தொடர்புள்ளவங்க யாருக்கு கேட்டாலுமே என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த தாட்னா என்ன, திங்கிங் என்ன என்னங்கிறத எங்களுக்கு ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சிலவங்க நம்ம இந்த கான்செப்டை எடுத்து சிலவங்க மற்றவங்களை கூட பேசுகிறாங்க. பேசும்பொழுது கூட அவங்களுக்கு இப்படி ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டதுலேயே நான் நல்லா ஒரு நல்லா இருக்கேன்னுட்டு சொல்கிற மாதிரி அதை எல்லோரும் அப்ரிசியேட் பண்ணுறாங்க. ஒரு முறை என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு மதுரையில் வந்து ஒரு பேங்க் மேனேஜர், அந்த பேங்க் மேனேஜர் வந்து அந்த மேனேஜர்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதில் வந்து ஏதோ ஒரு சீனியர் மேனேஜர் வந்து அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடக்குது. அப்போ அந்த குறிப்பிட்ட மேனேஜர் வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறாரு. அப்போ இவருடைய செல்ஃபோன் ரிங் ஆயிடுது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் செல்ஃபோன் ரிங் ஆச்சுலாம். இதே மாதிரி அவருடைய செல்ஃபோன் ரிங் ஆயிடுது. இப்போ அவரும் வந்து என்னென்னு சொன்னால் அந்த செல்ஃபோன் எடுத்து பேசலை, சரி செல்ஃபோன் வந்துட்டுதேன்னு சொல்லி அட்டன் பண்ணலை, உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. ஆனால் இருந்தாலும் கூட அவர் அந்த சீனியர் மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், நீ எப்படி வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் நீ மீட்டிங்கை அட்டன் பண்ணலாம், அதனால் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி அவர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு மாற்றி தூக்கி போட்டுடுறாங்க. இப்போ பார்த்தான்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே அவர் போகிற இடம் நல்ல இடமாக கூட இருக்கலாம், சரி இருந்தாலுமே கூட அவருக்கு அது ஒரு மேட்டராக தெரில. இது ஒரு பெரிய மேட்டர் தான்,
ஒரு சாதாரண மேட்டர். அது ஒரு செல்ஃபோன் ரிங் ஆச்சிருது, நம்ம எடுத்து பேசவும் இல்லை. ஒரு சின்ன ஒரு இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வார்ன் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு மெமோ கொடுத்துருக்கலாம், என்ன தான் பண்ணியிருக்கலாம். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவில், பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவில் இது ஒரு பெரிய மேட்டரே இல்லையே. எப்படி இவர் பனிஷ்மெண்ட் பண்ணலாம்? இவரை விடக்கூடாது, இவருக்கு பதிலுக்கு பதிலே ஏதாவது பண்ணணும்ங்கிற மாதிரி இவருக்கு ஒரு கொதிப்பு, இவருக்கு ஒரு மனவேதனை, மன ஒரு ஆவேசம் இவருக்குள்ளே ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. பார்த்தான்னு சொன்னால் ராத்திரி தூக்கம் வரல, பகலில் என்னென்னா சாப்பிட முடியல, அவர் ஒரு டென்ஷன்லேயே இருந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் வந்து பனிஷ்மெண்ட், இப்போ வந்து இந்த பனிஷ்மெண்ட் வேண்டாங்கிறதுனாலுமே கூட இந்த அவருக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட்லேருந்து விடுபடணும்னு சொல்லி சொன்னால் எத்தனையோ ட்ரிபியூனல் இருக்குது, அது இது இருக்குது, கோர்ட் இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது, ஏதாவது ரெமடி இருக்கும். இல்லைன்னா அவங்களே சில யூனியன்லாம் வச்சுருப்பாங்க, யூனியனில் சில ப்ரெசன்ட் பண்ணி அதை கூட நல்லிஃபை பண்ணிடலாம். ஆனால் அவருக்கு அதில் அதிலேருந்து விடுபடணுங்கிறதோட கூட இவர் எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லி ஒரு ஆவேசமான உணர்வு மட்டும்தான் அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்போ இப்போ அந்த ஆவேசமான உணர்வை பயன்படுத்தி ஏதாவது செய்யணுமானா செய்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. ஒரு கோர்ட்டுக்கு போகிறதோ அல்லது வேறு ஏதாவது யூனியனில் ரெப்ரசன்ட் பண்ணி எதையாவது ஒன்று பண்ணணும், ஒரு இஷ்யூ ஆக்கணுமானா அதுக்கும் அவர் தயாராக இல்லை. சரி, அந்தளவுக்கு இதில் ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி, சரி பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போயிடலாங்கிற மாதிரி தான் அவர் ரெடியாக இருக்கிறாரு. பட் இருந்தாலும் இப்படி அவர் பண்ணலாமா பண்ணலாமான்னு சொல்லி அது அவர் அவருக்குள்ளே சுழந்துக்கிட்டே இருக்கு. விளைவாக என்னன்னு சொன்னால் தூக்கம் போயிட்டு சாப்பிட முடியல, ஒரே டென்ஷனாக இருக்கார். அப்போ நம்மகிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. அப்போ அவர்கிட்ட அந்த நேரத்தில் தான் அவருக்கு வந்து தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத பற்றி அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தோம். இப்போ தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத பற்றி பார்த்தா ஒன்றும் பெருசாக அதில் ஒன்றும் தெரியாது. பட் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக அதில் வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நமக்கு பிடிக்காத சம்பவம் நடந்து போச்சு. அப்போ அதை பற்றிய சிந்தனை வந்து நம்மளை மீறி வந்துக்கிட்டே இருக்குது. இவர் எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாமா, அவரை நம்ம சும்மா விடக்கூடாது, இந்த மாதிரி எதையோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற சிந்தனையில் தானாக வரக்கூடிய பகுதி ஒன்று இருக்குது, நாமளாக அதில் வந்து சவாரி பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. ரெண்டு பகுதியும் சேர்ந்த ஒரு சிந்தனை தான் நம்மளை வந்து சுழந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்மளை அறியாமல் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்படி பண்ணிட்டாராங்கிற தாட்டு வந்து நம்மளை அறியாமலே வந்துடுது. வந்த பிறகு நாம் என்ன முடியலாம், நாம் அவரை விடக்கூடாது, எப்படி அவரை பண்ணலாம்னு சொல்லி நாமளாக வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். அப்போ வர்ற தானாக வரக்கூடிய சிந்தனை மேலே நாம் ஏறி சவாரி பண்ணி அதை நமக்கு தகுந்த மாதிரி அதை ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்போ ஒரு பகுதி வந்து அதுவாக வருது, இன்னொரு பகுதியை நாமளாக செயல்படுத்துகிறோம். இப்போ இது வந்து தானாக வரக்கூடியதுக்கு பேர் தாட். நாமளாக அதை சவாரி பண்ணி அதை நமக்கு தகுந்த மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பேர் திங்கிங். அப்போ திங்கிங் வந்து நம்ம கையில் இருக்குது, தாட்டு நம்ம கையில் இல்லை. நம்ம நினைக்கலாம் இந்த தாட்டே வரக்கூடாது, எப்பா தூக்கமே வரமாட்டாங்க, இந்த தாட்டே வரக்கூடாதுன்னு நினச்சாலும் அது வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் அது மேலே ஏறி சவாரி பண்ணாமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளை அறியாமல் அது மேலே ஏறி உட்காந்தாலும் கூட நம்ம தெரிஞ்சு நம்மளை தெரியாமல் ஏறி உட்காந்துட்டுருக்கோம்னு சொன்னால் கீழே இறங்கிடலாம். அப்போ அந்த திங்கிங்கை மட்டும் நீங்கள் விட்டுருங்க, உங்கள் கான்ட்ரிபியூஷனை மட்டும் விட்டுருங்க. அதை பற்றிய தாட்டு எத்தனை இடம்னாலும் வந்துட்டு, 1000 இடம்னாலும் வந்துட்டு போட்டோம், அது தானாக வந்ததுன்னா தானாகவே போயிடும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாதுங்க. இப்படி திருப்பி திருப்பி அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே நீட்டுலாம் நினைக்காதுங்க. அது உங்களை அறியாமல் வர்றதெல்லாம் உங்களை அறியாமலே போயிடும், அதை பற்றி ஒரி பண்ணாதுங்க நீ சொன்னோன்னா அவர் கொஞ்சம் நார்மலுக்கு வந்தார். இப்போ இதே மாதிரி ஒரு சிமிலர் சம்பவம், ஆனால் அது இதோட இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். அது வந்து கோயம்புத்தூரில், கோயம்புத்தூருக்கு நான் போயிருக்கும் போது அங்கே ஒரு டாக்டரும் டாக்டரோட ஒய்ஃபும் வந்தாங்க. அது அவங்க வாழ்க்கையில் ஒரு சோகமான சம்பவம். அது என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு குழந்தை தான், அது 1.5 வயசில் காலமாயிட்டது. அப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், அவங்க என்கிட்ட வரும்பொழுது அந்த சம்பவம் நடந்து ஒரு 6 மாதம் கழித்து என்கிட்ட வராங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது எங்களுக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு வேதனை தான், இருந்தாலும் நான் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், ஆனால் என்னுடைய மனைவியால் அதை அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல, அவங்க அதையே நினச்சி ஒரு துக்கமும் துயரமாக இருந்துகிட்ருக்குறாங்க. அது வந்து தொடர்ந்து உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது, இதிலிருந்து அவங்க எப்படி வெளிவர்றதுங்கிற மாதிரி அவங்க கேட்டுகிட்டு இருந்தாங்க. பண்ணலாமா? இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அவங்களுக்கும் இதே ஒரு இது தான், இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ ஒரு குழந்தை இறந்து போச்சுது,
அதை பற்றிய ஒரு நினைவுகள், அதை பற்றிய தாட்டெல்லாம் ஏற்படுறது அது தவிர்க்க முடியாது, அதை ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அந்த ஏற்பட்ட தாட்டில் நாம் ஏறி சவாரி பண்ணி, ஆமாம் நம்ம குழந்தை இறந்தது எவ்வளோ மோசமான செயல், நம்ம இப்படி பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படி பண்ணியிருந்துருக்கலாமோ, அல்லது நம்ம இது நம்ம இப்படி சங்கடப்பட்டு வருத்தப்படுறது அது நம்ம கடமை தானே, நம்ம வருத்தப்படுறது கூட நியாயம் தானேன்னு சொல்லி நாம் ஏதோ ஒரு வகையில் நம்ம அதை பண்ணுறோம், நாம் அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். பண்ண உடனே அது என்னன்னு சொன்னால் அது வந்து சுழல ஆரம்பிச்சிடும், அது இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகிடும். அப்போ நீங்கள் அதுவாக எத்தனை வேணாலும் வந்துட்டு போட்டோம், நீங்களாக அது மேலே ஏறி சவாரி பண்ணாதுங்க. நீங்களாக இப்போ இவ்வளோ நாள் சவாரி பண்ணால் போதும், சரி நாம் நம்ம கடமை, நம்ம கடமை தான், பெற்றோருடைய கடமை வந்து வருத்தப்படுறது கடமை தான் சொல்லி இருந்தாலும் கூட இவ்வளோ நாளும் இருந்துட்டு போட்டோம், இவ்வளோ நாளும் பண்ணிட்டீங்க, இனிமையாக வந்து நீங்கள் சவாரி பண்ணாதுங்க. ஆனால் அதுக்காக அந்த தாட்டே நினைக்கவே வேண்டாம்னு சொல்லலாம், அந்த தாட்டு வரத்தான் செய்யும், நம்முடைய எண்ணத்தையும் மீறி அது வரத்தான் செய்யும், அது அதுவாக வந்துட்டு போட்டோம், உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை மட்டும் நிப்பாட்டிக்கிடுங்க சொல்லி அவங்களுக்கு சொன்னேன். அப்புறம் அவங்க அதுலேயும் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சாங்க. இப்போ இதே மாதிரி வந்து இப்போ அதுக்கப்புறம் நிறைய கேசஸ், எத்தனையோ கேசஸ் வருது, தாட் அண்ட் திங்கிங்க சொன்னாலே அவங்களுடைய பிரச்சனைகள் சரியாயிருது. சிலவங்க வந்து யூடியூப்பில் நம்ம புக்கில் எல்லாமே கூட இதை படித்து பார்த்தே கூட அவங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆயிடுது. அதனால் இது வந்து தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்ன பார்க்க போனீங்கன்னா, நாங்கள் ஒரு சின்ன புக்லெட் மாதிரி தான் அதை போட்டிருக்கிறோம், நீங்கள் விருப்பப்பட்டவங்க வாங்கி நீங்கள் மற்றவங்களுக்கு கூட ப்ரெசன்ட் பண்ணலாம், பண்ணிங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் நிறையாவிற்கு உதவியாக இருக்கும், அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு சுலபமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஞானம், லிபரேஷன், முக்தி, மோட்சன் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் யாருக்குமே உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஏதாவது பிரச்சனையில் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், அந்த புக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு அது ஒரு தீர்வாக அமையும். இப்போ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். ஒருத்தருக்கு வந்து ஒரு நோய் இருக்குங்க, இப்போது அதை பற்றி அவர் கண்டினியூஸாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போது இது திங்க் பண்ணுறதுனால அவருக்கு நோய் வந்து அக்ரவேட் ஆகுது. என்ன திங்க் பண்ணுறாரு அவர்? அந்த நோயை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்காரு அவர். நோய் பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்காரா? ஆமாம். சரி, திங்க் பண்ணிகிட்ருக்கறனால அவருக்கு வந்து நோய் வந்து அக்ரவேட் ஆகுது. சரி, இதை எப்படி தவிர்க்கிறதுங்க? அதாவது இப்போ இதுலேயுமே என்னென்னு சொன்னால் தாட் வேறு, திங்கிங் வேறு. ஆமாம். திங்க் பண்ணும் பொழுதே அது வந்து அக்ரவேட் ஆகத்தான் செய்யும். இப்போ அவர் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிடணும். அந்த நோய்ங்கிறது வந்து அது நமக்கு ஏதாவது ஒரு உபாதை இருக்கும் பொழுது நம்மளை அறியாமலே அது வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோங்கிற தாட்டை அது கொடுக்கத்தான் செய்யும். அது தானாக வர்ற தாட்டாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து தானாகவே போயிடும். ஆனால் உண்மையிலே அந்த தாட்டு வரும்பொழுதே நம்மளுக்கு பயமுறுத்திட்டுன்னு வச்சுடுங்க, அந்த பயமுறுத்துனதுனால நாமளும் பயந்துட்டோம்னு சொன்னால் பிறகு நம்ம எதையோ ஒன்று பண்ணணும் வைக்கணுங்கிற ஒரு இதை தூண்டுதலுக்கு வந்துடும். அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம இது சம்மந்தமாக நம்ம அடுத்தப்புல நாளைக்கு ஒரு யோக சிகிச்சைன்னு சொல்லி ஒரு பாட்டு இது பண்ண போகிறோம். அதில் வந்து இந்த உடம்பை வந்து நீங்கள் எப்படி அதை நோய்களை எப்படி எதிர்கொள்கிறது, உடம்பை எப்படி எதிர்கொள்கிறது, எப்படி இது பண்ணிக்கிறதுங்கிற சம்மந்தமாக ஒரு இது சொல்கிறோம். அதில் இந்த ஆஸ்பெக்டே அதில் நம்ம நாளைக்கு கவர் பண்ணுவோம். ரைட்டுங்க, நன்றி. ஐயாவுடைய அந்த தாட் திங்கிங் ஏற்கனவே நான் ஐயாட்டிருந்து புத்தகம் வாங்கி நான் படிச்சுட்டு இருந்தேன். சரி, இப்போது நீங்கள் சொல்லும்போது எனக்கு நல்லா புரியுது, தாட் வேற திங்கிங் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சார், எங்கள் அலுவலகத்தில் நடந்த ஒரு போதில் என்னுடைய மேலதிகாரி வந்து என்னை வந்து திட்டாருன்னு வச்சுங்களேன், நான் தொடர்ந்து அவங்க கீழே தான் இருந்து வேலை பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எங்களுக்கு வந்து தாட்டு திங்கிங்னு தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, அந்த திரும்ப திரும்ப அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அந்த எண்ணம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, வேறு வழியே இல்லை. இன்றைக்கி நைட்டு போகணும், நாளைக்கு காலைல வரும்போது அந்த திங்கிங் தான். அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு புரியல அப்படின்னா, நாங்கள் எப்படி தாட்டா அல்லது திங்கிங்கா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதே தான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப. அப்போ நம்ம வந்து நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது, தாட்டை வந்து நம்ம வந்து இது பண்ணிடலாம், திங்கிங்கில் நம்ம வந்து நம்ம ஏறி போகக்கூடாதுன்னு புரியுது. ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக் நீங்கள் நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, எங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியல, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, இப்போ ஒரு இது வருதுன்னு சொன்னால் இது தாட்டா திங்கிங்கான்னுட்டு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு சொல்லி சொன்னால் அது தாட்டுன்னு எடுத்துக்கிடுங்க, அவ்வளோதான், அது திங்கிங் கிடையாது. அதான் திங்கிங்னு சொல்லி சொன்னால் நீங்களாக திங்க் பண்ணணும், நீங்களாக திங்க் பண்ணி தான் செய்யணும், முடிவு பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்களாக திங்க் பண்ணுறது மட்டும்தான் திங்கிங். அது தாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, திங்கிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது, எதுவாக இருக்கும்னு யோசித்தீங்கனாலே அது தாட்டு தான், அது அதெல்லாம் தாட்டு தான்.
ஐயா, எனக்கு எப்பயுமே தாட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால திங்கிங் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக எதுவுமே என்னால் பண்ண முடியல. இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா தாட்ஸ் நிறையா வந்து வந்து அந்த 10 நிமிஷத்தில் முடிக்கிற வேலை கூட நான் ஒரு மணி நேரம் கழிச்சு கூட ஐயோ இன்னும் இது முடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபோக்கஸ்டாகவே இருக்க முடிய மாட்டேங்குது. சின்ன வேலையை கூட டக்குன்னு பண்ண முடியல. நிறைய தாட்ஸு மறுபடியும் க்ளவுடாகி மறுபடியும் எங்கெங்கேயோ லாஸ்ட் ஆகிட்டு ஐயோ மறுபடியும் இது முடிக்கலையே, மறுபடியும் ஃபோக்கஸ் வரேன், மறுபடியும் லாஸ்ட் ஆகிடுறேன், மறுபடியும் ஃபோக்கஸ் வரேன். அது மாதிரி திங்கிங்கை வந்து எனக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டேங்குது. ஏதோ தாட்டு டேக் ஓவர் பண்ணி பண்ணி அதை கலைச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு ப்ராப்பர் ஏ டு பி போகிறதுக்குள்ளே நான் எங்கெங்கேயோ போயிட்டு அந்த பிக்கு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மறுபடியும் மறுபடியும் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. பின்னாடி திரும்பி பார்க்குறப்பையும் நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஒரு கிளாஸில் 1 ஹவர் உட்காந்துருந்தேன்னா அதில் ஒரு 10 நிமிஷம் தான் கவனிச்சிருப்பேன். 40 மினிட்ஸ் எங்கெங்கேயோ போயிடும் மைண்டு. ஸோ இது எப்படி தான் நான் ஃபோக்கஸில் கொண்டு வரதுன்னே தெரிய மாட்டேங்குது. இல்லை இது வந்து நீங்கள் ஒரு புக்கர், அதாவது இப்போ இது வந்து ஒரு காமன் ப்ராப்ளம் தான், அது ஒரு மேட்டர் இல்லை. இப்போ நீங்கள் அதுக்காக ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதே நேரத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு இருட்டுக்குள்ளே போகிறீங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஏதோ ஒன்று இடறிது, இருட்டாக இருக்கிறனால சரியாக பார்க்க முடியல. ஒரு குறிப்பிட்ட தூர இடத்த வந்த உடனே ஒரு இடறி ஏதோ ஒன்று இடறிடுது. இப்போ நீங்கள் மறுநாளும் அதே இடத்துல தான் இருட்டுக்குள்ளே தான் வர வேண்டியிருக்கு. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வந்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல இடறோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி என்னென்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சில நேரங்களில் மைண்டு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வாண்டரிங் தாட்டாக போயிட்டுதுன்னு சொன்னால், அதனால் சில ப்ராப்ளங்களை சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். செய்ய வேண்டியதை செய்யலை, கவனிக்க வேண்டியதை கவனிக்காமல் விட்டிங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு போயிருக்கீங்க, ட்ரெயின் வந்து முன்னால் நின்றுட்டுருக்கு, நீங்கள் எங்கேயோ உட்காந்துட்டு இந்த ட்ரெயின் வந்ததை விட கவனிக்கலைன்னு சொன்னால் ட்ரெயின் உங்களை விட்டுட்டு போயிடும். அப்புறம் போனவரும் அட்டடாக போயிட்டு நீ சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு இழப்பை நீங்கள் சந்திக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரியெல்லாம் வரும் பொழுது அதுவே வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருந்து செயல்படும். மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் இழப்பு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொன்னால், இந்த வாண்டரிங் தாட்டுங்கிறது காமன் தான், அது ஒரு மேட்டர் இல்லை. அது ரெண்டாவது என்னென்னு சொன்னால், உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப அவசியமான இதாக இருந்துன்னு சொன்னால், ஒரு இம்பார்ட்டன்ஸ் உள்ளதாக இருந்துன்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமலே அது அட்ராக்ஷன் ஆகுங்க, அப்படி டிவியேஷன் ஆகி போகாது, போனாலும் சீக்கிரமாக வந்துடும். அப்போ உண்மையிலே என்னென்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய இடத்துல அதுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுறது பொறுத்து இருக்குது. எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது போச்சுன்னா அதை நோக்கி அட்ராக்ஷன் வந்துடுறது. இப்போ அது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லைங்கும் போது ஒரு 2 வருஷமாக இருக்கிறதுனால தேவையில்லாத டைவர்ஷன் ஆயிடுது. ஆனால் அங்கேயுமே கூட ஒரு இழப்பை நீங்கள் சந்திச்சிட்டிங்கன்னு சொன்னால் அப்புறம் பழையபடி இந்த அளவுக்கு போகாது. அப்படி போனாலுமே கூட அந்த தேவைப்பட்ட நேரத்துக்கு அது திரும்பி வந்துடும். அது அதனால் அதை போய் ஒரு பெரிய இஷ்யூவாக எடுக்க வேண்டாம், ஈஸியாக எடுத்துக்கிட்டால் போதும். மனசுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட கேள்விகள், எதை சொன்னாலும் இங்கே ஒரு இன்டர்ப்ரெட்டேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். புரியறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணதே அதுவே முரண்பாடாக இருக்கும். இப்போ இதில் வந்து சவுண்டு கடைசியில் கேட்குதா, ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்க அதை செய்யாமல் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுவும் வந்து நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன கேட்டகரியில் தான் வருதா? ஆமாம், அப்படி தான் வருது. ஆமாம், அதாவது செய்யணும்னு நினைப்போம் பட்டு இருந்தாலும் ஏதோ போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது நாளைக்கு செய்யலாம் அப்படி அந்த மாதிரி போய் ஒரு வாரம் கழிச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆமாம், அது மொத்தத்தில் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணத்தான் செய்யணும். ரெகுலேட் பண்ணுறது வந்து சில இதுகளை அந்த மாதிரி ஃப்ரீயாக இது பண்ணும் பொழுது அது போஸ்ட்போன் ஆகி சில இதுகள் போயிடும். அப்போ அதனால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுன்னு சொன்னால் அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் அதில் கிரியேட் ஆகும். அப்போது அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது ஒரு சொல்யூஷன், அது சரியாக வரும், அது ஒரு சொல்யூஷன் இல்லையா? நன்றி. அதாவது நீங்கள் தாட்டை வந்து திங்கிங்காக மாற்றுனீங்கன்னா தான் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் தாட்டை திங்கிங்காக மாற்றிட்டீங்க, இப்போ அந்த திங்கிங்லேருந்து எப்படி விடுபடுறதுன்னு கேட்டேன். கேள்வி புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு தாட்டை திங்கிங்காக மாற்றுனீங்கன்னா ப்ராப்ளம் தான், அது ஒரு ப்ராப்ளமாக மாறிட்டு நம்ம திங்கிங்காகவே மாற்றிட்டோம். மாற்றின திங்கிங்லேருந்து எப்படி விடுபடுறதுங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பினார். இப்போ உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எவ்வளவு தான் திங்கிங்காக இருந்தாலும் அந்த திங்கிங்குமே வந்து வந்ததுக்கு பிறகு அது தாட்டாக தான் மாறிடுது. அதனால் திங்கிங்குமே கூட வரும்பொழுது தான் திங்கிங்குள்ளே, பிறகு அடுத்தாப்புல அது தாட்டாக மாறிடுது. அதனால் பழையபடி நீங்கள் புதுசாக இன்னொரு தடவை நீங்கள் திங்க் பண்ணாமல் இருந்தால் போதும். திங்கிங்கை வந்து நீங்கள் புதுசு புதுசாக ஒவ்வொரு மூமெண்ட் பை மூமெண்ட்டை நீங்கள் புதுசு புது திங்கிங் பண்ணால் தான் அது திங்கிங்காகவும் இருக்கும். அதனால் ஒரு திங்க் பண்ணியாச்சுன்னு சொன்னாலுமே கூட அந்த திங்கிங்குமே அப்படி தாட்டாகி அது மறைஞ்சு போயிடும். அதனால் வந்ததெல்லாம் மறைஞ்சு போச்சுன்னு சொன்னாலே தாட்டாகி மறைஞ்சு போயிட்டுன்னு தான் அர்த்தம். அதனால் நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாலுமே கூட அதுவுமே தாட்டுன்ட்டு தான் எடுத்துக்கிடணும். அடுத்தாப்பில் புதுசாக அடுத்தாப்பில் திருப்பி திருப்பி திங்க் பண்ணாமல் இருந்தால் போதும்.
அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இப்போது திங்கிங் வந்து தாட்டாக மாறுது எப்படின்னும் போது, இப்போ மாடியிலேருந்து நம்ம இறங்குறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பு அது மட்டும்தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கால் எடுத்து வைக்கிறோம். எப்போன்னா அந்த ஒரு ஒரு ஸ்டெப்பும் வந்து ஒரு ஒரு இன்ச்சு கூட ஹைட்டு மாறாமல் இருக்கணும். அப்போ அந்த ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பிரெயினுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் பண்ணிக்குது ஹைட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நினைக்கவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக தாட்டாக போயிட்டு கிட கிட கிடக்கிட இறங்கி போயிடுறோம். கொஞ்சம் ஒரு ஹைட்டு கீழே ஒரு ரெண்டு இன்ச்சு மேலே தான் பேலன்ஸ் போயிடும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. நான் சொல்கிறது சரிங்க இல்லை எனக்கு விளங்கல அது. அது இல்லைல்ல இருட்டில் இறங்கினா கூட நம்ம கடை கடன் இறங்கி போயிடலாம், பேலன்ஸிங்கே போகாது. பழையபடி நம்ம நார்மலாக திங்க் பண்ணுறோம் அப்படிதானே? இல்லை இல்லை நம்ம திங்க் பண்ணுறதே இல்லை, அது தாட்டாக போயிடுது. இல்லை அது தாட்டாக போயிடுது, தாட்டாருனா அன்கான்சியஸாக அந்த நீங்கள் ஒரு படிக்கட்டு வந்து ஈஸியாக அப்படியே இறங்கி போயிடுறோம் போயிடுறீங்க. ஆமாம் பேலன்ஸோட இறங்கி போயிடுறோம். ம் இல்லை இப்போ இது வந்து என்னங்கன்னா இப்போ இந்த ஆஸ்பெக்டை பொறுத்தல இப்போ தாட் அண்ட் திங்கிங்கிறது வந்து எல்லா வகையிலையுமே போட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாட்டில் ஓடுதா திங்கிங்கில் ஓடுதான்ட்டுலாம் பிரச்சனை பண்ண வேண்டாம். ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில் மட்டும்தான் நீங்கள் அதை எடுத்து இஷ்யூவாக ஒரு இஷ்யூவாக மாறும். இப்போ உதாரணமாக ஒரு பிரச்சனையான சூழ்நிலை நடந்து போயிடுது, ஒருத்தர் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம், அது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை சந்திக்கும் பொழுது நம்ம அதை மறந்துடணும்னு கூட நினைக்கிறோம், ஆனால் அது திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதில் தான் நம்ம வந்து தாட்டாக திங்கிங்காக மாற்றாமல் விட்டுதான்னு சொன்னால் அந்த வந்த தாட்டு தானாகவே போயிடும், இல்லைன்னு சொன்னால் உங்களை வந்து குழப்பிக்கிட்டே இருக்குங்கிற ஒரு அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் மட்டும்தான் நம்ம இந்த ஐடியாவுக்கே இந்த கான்செப்டுக்கே வரணும். மற்றபடி அதுக்காக நீங்கள் படியில் இறங்குறதுக்கும் மற்றதுக்கு எல்லாத்துக்கும் மட்டும் நீங்கள் அதில் நீங்கள் திங்கி வச்சுக்கிடுங்க, தாட்டு வச்சுக்கிடுங்க, என்ன வேணாலும் வச்சுக்கிடுங்க, அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. உதாரணத்துக்காக அது உதாரணம் சொல்கிறீங்க, பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் உங்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடந்தது, அதிலிருந்து நீங்கள் விடுபடணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் விடுபட முடியாமல் அதை பற்றியே தாட்டே வந்துக்கிட்டு இருந்துன்னு சொன்னால் அதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம கார் ஓட்டிகிட்டு போகிறோம், ம் கான்சன்ட்ரேஷனே இருக்காது, பட் எதையோ நினச்சிட்டு போ ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கு. ஆமாம். ஸோ அதுவும் ஒரு ஆமாம் அதெல்லாம் அந்த தாட்டே வந்து சொல்லப்போனால் திங்கிங் கூட அங்கே வளருது, தாட்டும் வருது, பட் இருந்தாலும் அது உங்களுக்கு தேவை. அது ஆனால் தேவையில்லாமல் சில இதுகளை வந்து இப்போ நீங்கள் வந்து சில இதுகளை நினைவுக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நினைவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பிறகு நீங்கள் வந்ததுக்கு பிறகு நீங்கள் அதில் நீங்களாக உங்களேரியாமே சவாரியும் பண்ணிடுறீங்க, பண்ணுறீங்க, சில நேரங்களில் கான்சியஸாக பண்ணுறீங்க, சிலது அன்கான்சியஸாக பண்ணுறீங்க. அப்படி பண்ணும் பொழுது தான் என்ன சொன்னால் அப்படி பண்ணினாலுமே கூட நீங்கள் தெரிஞ்ச பிறகு பழையபடி புதுசாக நீங்கள் திங்க் பண்ணாமல் இருந்தால் போதும். ஏற்கனவே திங்க் பண்ணதெல்லாம் விட்டுடலாம். புதுசாக ஒவ்வொரு கணந்தோறும் புதுசு புதுசாக திங்க் பண்ணாமல் இருந்தால் சொல்லலாம், நம்மளை அறியாமல் திங்க் பண்ணால் பிரச்சனை இல்லை. நன்றி. ஐயா வணக்கம். இந்த தாட்டு வந்து திங்கிங் பண்ணாமல் இருந்தால் கூட திங்கிங் பண்ணாமல் இருக்கும்போது ஒரு வெறுமை உணர்வு ஏற்படுற மாதிரி இருக்குல்ல ஐயா, அதுக்கு என்ன ஐயா பண்ணுறது? இப்போ தாட்டு வருதுங்க ஐயா, ஒரு துக்கமான சம்பவமாக ஏதோ நடக்கும்போது தாட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. அந்த சமயத்தில் நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை, ஆனால் திங்கிங் வந்துடுது இல்லை ஐயா. அதுலேருந்து திங்கிங் பண்ணாமல் இருக்கும்போது ஒரு வெறுமை உணர்வு அந்த இடத்துல ஏற்படுற மாதிரி இருக்குது ஐயா. ஏற்பட்டு போட்டோம், இப்போ என்ன கெட்டு போச்சு? அப்போ கூட தாட்டா எடுத்துக்கிறேன். அதாவது உங்களுக்கு என்ன ஏக்கம், என்ன உணர்வுகள், என்ன உணர்ச்சிகள் ஏற்பட்டாலும் அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், பட் இருந்தாலும் அது வந்துட்டுது, வந்ததெல்லாம் போயிடும். அதனால் நீங்கள் அது போகாமல் இருந்தாலுமே கூட நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மனம் சம்மந்த மன உணர்ச்சி சம்மந்தப்பட்டதுகளில் அது ஏதோ ஒரு வகையில் ப்ராசஸ் ஆகி வந்துட்டுதுன்னு சொன்னாலும் கூட அதை நீங்கள் கண்டுகிட தேவையில்ல. சரி, இப்படி ஒரு வெறுமை உணர்வு இருக்குன்னா அது இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க, நீங்கள் மனப்பூர்வமாக அனுமதி கொடுத்துருங்க, அது தன்னாலே போயிடும். அவேர்னஸோடு இருக்கிறோம், சில டைம் அன்கான்ஷியஸாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸில் வந்து எவ்வளோ அவேர்னஸ் ஏற்றுற நீங்கள் ஏற்றுறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக எவல்யூட் ஆகுறீங்க, எவ்வளோ ஆகுறீங்க. இப்போ என்லைட்டட் மாஸ்டர்ஸ்னால் மோர் டைம் தில் பி அவேர், அவங்களுக்கு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுனே ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அன்கான்ஷியஸ் அவேர்னஸை ஏற்றுறது நம்மளோட கடமையா, இல்லை
கான்கான்ஷியஸில் இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுறதாங்க. ஆமாம், இது வந்து இந்த கான்சியஸாகவே செயல்படுறது, அவேர்னஸோடு செயல்படுறது, அட்டன்டிவாக செயல்படுறதுங்கிறதெல்லாம் அது ஒரு யோகா ப்ராசஸ். அது இல்லை அப்படி இருக்கு, அப்படி நம்ம கான்சியஸ்னஸை ஏற்றுணுமா இல்லை அன்கான்ஷியஸில் இருந்தாலும் பரவாயில்லன்னு? பரவாயில்ல பரவாயில்ல, அது அதாவது என்னன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகு, அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு நீங்கள் அந்த ஒரு கான்செப்டையும் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேச்சுரலாக உங்களுக்கு அன்கான்சியஸாக வந்தாலும் சரி, கான்சியஸாக வந்தாலும் சரி, அவேர்னஸ் வந்தாலும் சரி, இன்னட்டென்ஷன் வந்தாலும் சரி, நீங்கள் அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடண்டியா. நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு சுதந்திரமாக செய்ய வேண்டியதுதான், அதை ஒரு மேட்டராக எடுக்க வேண்டாம். ஐயா, எல்லாரோட கேள்வியிலிருந்தும் இன்னும் ஒரு கேள்வி வருது. என்னென்னா, அகம்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம், அகத்தில் நம்ம வந்து செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அகம்புறம்ன்றது வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். தாட் அண்ட் திங்கிங்ன்றது வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போது இந்த திங்கிங் அப்படிங்கிறது வந்து நானாக தான் நினைக்கிறேன், அது வந்து சில நேரங்களில் தேவையான விஷயமா இருக்குது, சில நேரத்தில் வந்து தேவையில்லாத விஷயமா இருக்குது. தேவையான விஷயம்னா அதை நான் எடுத்துக்கிறேன், பட் தேவையில்லாத விஷயங்கள் கூட திங்கிங்காக வந்துக்கிட்டே இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டூல் என்ன? இல்லை, நீங்கள் தேவையில்லாத விஷயம் திங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் தாட். அது அது திங்கிங்கே கிடையாது. நீங்கள் தேவையானதை நீங்கள் தேவைன்னு முடிவு பண்ணி நீங்களாக திங்க் பண்ணால் தான் திங்கிங். அது தேவையில்லாத விஷயமாக தான், அதாவது உங்களை அறியாமல் வர்றதுக்கு பேர் உங்கள் நீங்கள் வேண்டாம்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுவாக வருது. தேவையில்லாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் திங்கிங் கிடையாது, தாட்டு தான். அது அந்த தாட்டுக்கு நீங்கள் சுதந்திரமாக விட்டுருங்க, அவ்வளோ. எடுக்கிறோம் நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு முடிவு எடுத்து அந்த பிறவி எடுக்கிறோம் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு நோக்கத்தை வச்சுட்டு தான் இங்க வந்து பிறகு. இப்ப அந்த இத டாபிக் காலையில முடிச்சிட்டமே, இப்ப நீங்க அதை எப்படி அதை எழுதி வச்சு அது இப்ப வருது. இத தாட்டா எடுத்துக்கிடுங்க, திங்கிங்க எடுக்காதுங்க. அதை நாங்கள் பிறகு நீங்கள் பர்சனலாக கேளுங்க. அது நம்ம டாப்பிக்கு வந்து இங்கே விட்டாச்சுன்னு சொன்னால் அது அப்புறம் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதனால் அந்த டாப்பிக்கெலாம் வேண்டாம். தாட் அண்ட் திங்கிங் இதில் எதாவது என்ன எதாவது க்வெஸ்சன் இருக்கா?